ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். கெஸ்ட் இன்னைக்கு நான் வெளியில் போகிறேன். இன்றைக்கு 30ஆம் தேதி இன்றைக்கு பொன்னியின் செல்வன் மூவி வருது. ஸோ மை ஃபேவரைட் நாவல். ஸோ எல்லாருக்குமே அது பிடிச்சிருக்குமோ தெரியல, கதை படிச்சிருக்கிறவங்களுக்கு அந்த அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இன்னைக்கு போய் படம் பார்க்கும்போது கொஞ்சம் புரியும், பட் லேட் ஆகும். பட் படித்தவங்களுக்கு ரொம்ப புரியும். அண்ட் இன்றைக்கு நான் பொன்னியின் செல்வனை போகிறேன், ரிவ்யூ கொடுக்கணும். அதனால் இப்படி ஒரு இது மாதிரி எனக்கு ரொம்ப நாளாக இந்த மூவி அப்படின்னாலும் ஒரு ஸ்க்ரீனில் பார்த்துடணும், என்ன மாதிரி எடுப்பாங்க கொள்வாங்கன்ட்டு. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்காக போகிறேன். எப்படி இருக்க போக தெரியல, போயிட்டு பார்க்க போகிறேன். அண்ட் இன்றைக்கு தான் சேனலுக்கு வாங்க, நான் காயத்ரி. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பத்து பெல்லைக்கானு கிளிக் பண்ணி ஆல் இண்ட் ஆப்ஷனை கொடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வரும். அண்ட் இன்றைக்கி என்ன நடக்க போகுது, செம வெயில், ஒரு மாதிரி நான் வலிக்கிட்டுட்டேன், ரெடி ஆகிட்டேன். இப்போ பஸ் வரும்போது பஸ்ஸுக்கு போக போகிறேன். ரிவ்யூ நான் இதுக்கு இதோடையே தொடர்ந்து கொடுப்பேன். வாங்க வீடியோக்கு போவோம். சேனல் நம்பருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாங்க. கமல் ஃபேஷன். ஓகே, படம் பார்த்துட்டு வந்தாச்சு. கத்தி கத்தி தொண்டை வலிக்குது. அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு படம். அண்ட் நாங்கள் இப்போ ரிவ்யூவுக்கு போவோம். ஓகே, இப்போ தான் வந்தேன்னா வந்து சுட்டுடைய ரிவ்யூ கொடுப்போம்னு வந்தாச்சு. ஓகே, அமரர் கல்கின்ற பொன்னியின் செல்வன் நாவலை படித்தவங்களுக்கு ரொம்பவே எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த இப்படி ஒரு படம் வெள்ளித்திரையில் எப்படி வரும் அப்படின்றது. ஸோ இப்போ படிக்காதவங்களுக்கு இது கொஞ்சம் புரிய லேட்டாகும். முதல் பகுதியை கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது இந்த தொடக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெயர், ஒவ்வொருவரோட கதாபாத்திரங்கள் என்னென்ன இது அப்படின்றத தெளிவாகவே அந்த முதலாவதுல சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டாலே புரியும் இது படங்கள் எப்படின்னு புரியும். கிட்டத்தட்ட நான் என்னோட 18 வயசில் நான் இந்த பொன்னியின் செல்வன் நாவலை நான் முதன் முதலாக படித்தேன். படிக்கும்போதே ஒரு ஆசையாக இருந்துச்சு. அந்த புத்தகங்கள், இந்த கரிகாலன், வந்தியத்தேவன் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு படங்கள் இருக்கும். அதெல்லாம் நான் கிழிச்சு சேவ் பண்ணி வச்சிருந்த காலமெல்லாம் இருக்குது. ஸோ அப்பயே எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த நாவல். ஸோ அதை எப்படி ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு பாக்கிய நாங்கள் கொடுத்து வச்சுருக்குறோம் அந்த பார்க்குறதுக்காக. அண்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மணிரத்னம் அந்த படத்தை இயக்கினது. ஸோ அவ்வளோ பேர் அப்படி எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனால் இப்படி எடுக்க முடியுமா அப்படின்றத அவர் காட்டியிருக்கிறார். அண்டு மியூசிக் செமையாக இருந்துச்சு. அண்டு இந்த படத்துக்காக ஒரு நிதியை ஒதுக்கி அந்த லைக்கா நிறுவனம் செஞ்சிருக்குல்ல, அதுக்கே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லணும். அவ்வளோத்துக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொருவரோட அந்த ட்ரெஸ்ஸு, நடை, அலங்காரங்கள், அப்புறம் அந்த பேக்ரவுண்டு, மியூசிக், ஒரு குறையுமே இல்லை. ஒரே ஒரு குறையன்னா அதை நான் கடைசியில் சொல்கிறேன் என்ன குறையான்ட்டு. அண்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த குந்தவை கேரக்டர். நானும் தங்கை மட்டுமல்ல, சோழ நாட்டின் இளவரசியும். மாதிரி நந்தினியை பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ட்ரெஸ் அலங்காரமா இருக்கட்டும், அவளுங்க ஒவ்வொரு கண் அசைவு, வாய் அசைவு, அவ்வளவு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அதை மறக்கத்தான், அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான். அண்ட் என்னன்னா இந்த நந்தினியாகவே ஒரு என்ன சொல்ற ஒரு சூழ்ச்சி அப்படி படிச்சுதான் எங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கொஞ்சம் அவ அந்த என்ன சொல்றது முக்கியமான அந்த சில கொஞ்சம் கட்டங்களை கொடுக்கல அப்படின்ற மாதிரி இருந்தது. அருண்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். பூங்குழலிக்கெல்லாம் சொம சீன், அந்த படகு சீன் அப்படி, குந்தவைக்கும் அப்படி ஒரு சீன் இருந்துச்சு. ஆனால் அந்த நந்தினிக்கு அந்த பார்வை, அந்த என்ன சொல்ல அவள் பார்க்குற பார்வை, அந்த கண்ணே கதை சொல்ற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பெரிய சீன், பெரிய இது கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்த பாகங்கள்ல அதை மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆகமண்டு ஃபுல்லாகவே வந்தியத்தேவன் போகிறது, அதை பற்றியதானது தான். ஸோ இடையில் என்னென்னத்தை பார்க்குறாரு, அந்த பயணங்கள் என்னென்ன வருது, ஆழ்வார்க்கடியாஞ்ச ஒவ்வொரு சீனுகள் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஒவ்வொருவரோட நடிப்புமே செமையாக இருந்துச்சு. அந்த காட்சிகள், அப்புறம் அந்த சண்டை காட்சிகளில் வாழ் வீச்சு, அப்புறம் இந்த கடலுக்குள்ள ஒரு படகுல ஒரு சண்டை வேறு, மொத்தம் சூப்பராக இருந்துச்சு. பூங்குழலி கேரக்டர், அந்த கற்பனை பதாபாத்திரங்களா இருந்தாலும் நந்தினி பூங்குழலி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு இடங்களும் இப்ப பெரிய பெரிய செட்டெல்லாம் போட்டு அப்படி எண்டு மடுக்காம இயற்கையா வச்சு அந்த படத்தை அப்படி நகர்த்திட்டு போயிருக்கிறாங்க. அந்த பாட்டு, ஒவ்வொரு பாட்டுமே அழகா இருந்துச்சு, எல்லா பாட்டுமே அழகா இருந்துச்சு. நல்லா அந்த கார்த்திக்கும் மியூசிக்கும் சேர்ந்துதான் இந்த படத்தை கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க.
சோ ரொம்பவே அழகா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே போயிட்டு பாருங்க. என்ன வந்தாலும் சரி, எனக்கு ஒரு அரியணை நான் கைவிடும். ஒரே ஒரு குறை என்னன்னா, கந்தமாறனையும் மணிமகளையும் அந்த கேரக்டரை காட்டவே இல்லை. அண்ட் அப்படி இருக்கும்போது அந்த ஊமை பெண்ணு ஒரு எதிர்பாராத ஒரு தருணத்துல அந்த ஸ்கிரீன்ல காட்டினாங்க. அதோட அந்த படமே முடியுது. கிட்டத்தட்ட 70 வருஷமா எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்னு இவ்வளவு பேர் முயற்சி பண்ணியும் இப்படி ஒரு படம் எடுக்க முடியுமானா கண்டிப்பா இது மணிரத்னம் அவர்களால மட்டும்தான் முடியும். I love you so much, Mani. சோ எல்லாருமே பாருங்க. இது ஃபேன் இந்தியா படமோ அல்லது வேர்ல்டு படமோ எனக்கு தெரியாது. அண்ட் எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்தது. இதில் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். அது பெரிய பழுவேட்டியருக்கு நந்தினிக்கும் ஒரு ஒரு காதல் சீன் ஒன்று வரும். ஸோ அது அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ வேறு என்ன கண்டிப்பாக போய்ட்டு எல்லாரும் தியேட்டரில் படத்தை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அப்படியே என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. போயிட்டு பாருங்க, எல்லாரும் போய் பார்த்துட்டு எப்படி இருக்கு கமெண்ட் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக முதல்லேருந்து பாருங்கள், ஸ்டார்ட்லேருந்து பாருங்கள். அப்புறம் என்ன வாஷ்ரூம் போனேன், நான் சாப்பிட போனேன், லேட்டாக வந்துட்டு சொல்லாதீங்க, கதை புரியாது. படிக்காதவங்களும் இருக்கட்டும், படிக்காதவங்களாக இருக்கட்டும், தொடக்கத்துலேருந்து பாருங்கள். அப்போ தான் அந்த கமலோட வாய்ஸில் இருக்குமில்ல அந்த இதுலேருந்து பாருங்கள், பார்த்து அந்த ஊமை பெண்ணோட இதில் முடியுது அப்படியே பாருங்கள். அப்புறம் அந்த என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும், போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு கீழே எப்படி இருந்தது சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அந்த இன்னும் அடுத்த பாகம் 2023 வருதுண்டா, அதுலேயே போட்டு காண்பிச்சுட்டாங்க. ஸோ இன்னும் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுமோ தெரியல, சீக்கிரமாக அடுத்த பாகம் வரணும், போய் பார்க்கணும். ஓகே ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க, இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருக்குமே பை பை, சேஃபாக இருங்க, பை.